இலங்கையில் இன்றைய இரவு நேர செய்தி அறிக்கைகள். கோட்டாவின் பதவி விலகலை உத்தியோகபூர்வமாக அறிவித்து ராஜினாமா கடிதத்தையும் வெளியிட்டுள்ளார் சபாநாயகர். இது உலக வரலாற்றில் இடம்பெறப் போகும் இலங்கையின் அரசியல் சம்பவம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் 7வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியான கோட்டபாய ராஜபக்சவால் அனுப்பப்பட்ட பதவி விலகல் கடிதம் ஜூலை மாதம் 14ஆம் திகதி முதல் தனக்கு கிடைக்கப்பெற்றது என சபாநாயகர் மஹிந்த ஜாப்பாபேவர்த்தன இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். எனவே புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான அரசியலமைப்பு சார்ந்த செயல்முறை தற்போதிலிருந்து ஆரம்பமாகின்றது எனவும், அந்த நடவடிக்கை நிறைவு பெறும் வரை ஜனாதிபதி பதவிக்குரிய அதிகாரம் கடமை மற்றும் பொறுப்புகளை நிறைவேற்றுபவராக அரசமைப்பின் பிரகாரம் பிரதமர் செயற்படுவார் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்யும் நடவடிக்கையை எதிர்வரும் 7 நாட்களுக்குள் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாக கூறிய சபாநாயகர், இதற்கமைய ஜூலை மாதம் 16ஆம் திகதி சனிக்கிழமை, அதாவது நாளை, நாடாளுமன்றம் கூடும் எனவும், கூட்டத்தொடரில் அனைத்து எம்பிக்களையும் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார். தெற்காசியாவில் பழமையான ஜனநாயக நாடாக இலங்கை பெருமைப்படும் நிலையில் அமைதியான சூழலில் ஜனநாயக முறைப்படி வெளிப்படைத்தன்மையுடன் இதற்கான ஏற்பாடுகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க ஒத்துழைப்பு வழங்குமாறு கட்சித் தலைவர்களிடமும் அரசு அதிகாரிகள், பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் பொதுமக்களிடம் சபாநாயகர் கோரிக்கை விடுத்துள்ளார். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பதற்கும் மனச்சாட்சியின் பிரகாரம் செயற்படுவதற்குமான அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறான அமைதியான சூழ்நிலையில் இதற்கான ஏற்பாடுகளை செய்யவே நான் விரும்புகிறேன் எனவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். இது இலங்கைக்கு மட்டுமல்ல உலக அரசியல் வரலாற்றிலும் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க சம்பவமாக அமையும் என சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் 38(1) ஆசரத்திற்கு அமைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ராஜினாமா கடிதத்தை தான் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் பதவி விலகல் 2022 7ஆம் மாதம் 14ஆம் திகதி முதல் செல்லுபடியாகும். இதையடுத்து புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உங்களின் சேவைக்கு தலைவணங்குகின்றோம். ஒரு நேர்மையான மனிதரின் மதிப்பு வருங்கால மக்களின் மனச்சாட்சியில் உருவாகும். அதிகாரம் மற்றும் பதவிகளை துறப்பது அரிதாகவே நடைபெறுவதாகவும் எந்த ஒரு நிறைவேற்று ஜனாதிபதியும் இவ்வாறு அதிகாரத்தை விட்டுக் கொடுக்கவில்லை என ஜனாதிபதி கோட்டபாயவின் பதவி விலகல் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. 30 வருட கால பயங்கரமான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து தாய்நாட்டில் சமாதானத்தை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்காற்றிய கௌரவ கோட்டபாய ராஜபக்ச கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பெரும் வெற்றி பெற்றார். ஜனாதிபதியாக பதவியேற்று 3 மாதங்களிலேயே கோவிட் தொற்று ஏற்பட்டது. இதிலிருந்து நாட்டு மக்களின் உயிரை காப்பாற்றும் சிக்கலான சவாலை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. கோவிட் தனத்தத்தை இலங்கை ஜனாதிபதி சரியான முறையில் நிர்வகித்துள்ளார் என்பதை சர்வதேச சமூகம் கூட ஏற்றுக்கொண்டுள்ளது. நீண்டகால காரணங்களுக்காக உருவாக்கப்பட்ட இலங்கையின் எண்ணிய செலவாணி பிரச்சினை கோவிட் அனர்த்தத்தை எதிர்கொள்வது கடுமையான நெருக்கடியாக வளர்ந்தது. இந்நாட்டின் எண்ணிய செலவாணி நெருக்கடியின் உச்சக்கட்டமே இது. டாலர் நெருக்கடியால் அனைத்து பகுதிகளிலும் கடுமையான பொருளாதார சிக்கல்கள் காரணமாக அரசுக்கு எதிரான எதிர்ப்பு உருவாகியது. அரசியல் உலகில் அதிகாரத்தை பெறுவதற்கான அரசியல் முயற்சிகளை நாம் பெரும்பாலும் பார்க்கின்றோம். அதிகாரத்தையும் பதவியையும் துறப்பது மிகவும் அரிது. அரசியல் அதிகாரத்தை கைவிடுவது எல்லாவற்றையும் விட அரிதானது. இந்த நாட்டின் வரலாற்றில் எந்த ஒரு நிறைவேற்று ஜனாதிபதியும் தனது பதவிக்காலம் முடிவதற்குள் பதவியை விட்டு வெளியேறியதில்லை. உண்மையில் இது கடினமான முடிவுதான். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அந்த கடினமான முடிவை எடுத்துள்ளார். அவர் தனது பதவிக்காலத்தின் பாதிக்காலம் எஞ்சியிருந்த நிலையில் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுவது தொடர்பாக ராஜினாமா கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளார். பயங்கரமான போர்க்களத்தில் ஒரு போர் வீரனாகவும் அரச பாதுகாப்பு செயலாளராகவும் இலங்கை ஜனநாயக சோசலிய குடியரசின் தலைவராகவும் உங்களின் சேவைக்கு நாங்கள் தலைவணங்குகின்றோம். உங்களைப் போன்ற ஒரு நேர்மையான மனிதரின் மதிப்பு பற்றிய உரையாடல் வருங்கால குடிமக்களின் மனச்சாட்சியில் நிச்சயம் உருவாகும் என பொதுஜன பெரமுன கட்சி தெரிவித்துள்ளது. எந்த ஒரு எரிபொருளையும் வாயினால் உறிஞ்சாதீர்கள். ஒரு வைத்தியர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். வாய் மூலமாக வாகனங்களிலிருந்து பெட்ரோலை வெளியேற்ற முயற்சிக்கும் போது நுரையீரலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என கராப்பட்டி போதனா வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் கபிலானி தெரிவித்துள்ளார். பதுளை பொது வைத்தியசாலையில் 30 வயதுடைய வைத்தியர் ஒருவர் நேற்று கராப்பட்டி போதனா வைத்தியசாலையில் எக்மோ இயந்திர உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில்
உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ரணிலை கொலை செய்ய சஜித் முயற்சி, வீடு எரிப்பு அதில் ஒரு கட்டம். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் வீடு எரிக்கப்பட்டதன் பின்னணியில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா செயற்பட்டுள்ளார் என ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் ரங்கே பண்டாரா தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீஹொத்தாவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் ரணில் விக்ரமசிங்கவை கொலை செய்வதுதான் அவர்களின் திட்டம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற கடந்த 9ஆம் தேதி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வைத்தியசாலையில் இருந்தாலும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்டு எரியூட்டும் நடவடிக்கையை அவர் செயற்படுத்தியிருக்கின்றார் என ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். அத்துடன் சஜித் பிரேமதாசாவின் கோரிக்கைக்கு அமைய செயற்பட்ட இவர்கள் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்துக்கு அருகிலிருந்த தேஸ்டன் கல்லூரிக்கு அருகிலிருந்தே அனைத்து நடவடிக்கைகளையும் செயற்படுத்தி இருப்பது காணொலி பதிவுகளின் மூலம் உறுதிப்படுத்தப்படுகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோத்தபாயா மக்களை அனாதையாக்கினார், பௌத்த மத தலைவர்களுக்கு நன்றி, இப்போது புதிய சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டுள்ளோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்தாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக வாக்குறுதி அளித்து கோத்தபாய ராஜபக்ச பதவிக்கு வந்தார். ஆனால் வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. அவர் பதவிக்கு வந்து மக்களை அனாதையாக்கிவிட்டார். பௌத்த மத தலைவர்களுக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் நாட்டுக்காக முன்னின்றார்கள். ஏனைய மத தலைவர்களுடன் அவர்களும் இணைந்து நாம் அனைவரும் இலங்கையர் என்ற உணர்வினை வெளிப்படுத்தினோம். இப்போது நாம் புதிய சுதந்திரம் ஒன்றை பெற்றுக் கொண்டுள்ளோம் என அகில இலங்கை ஜாம் இயதுல்லா உலமா கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மாளிகையின் மேல் தளத்தில் ஆபத்து. போராட்டக்காரர்களால் கைப்பற்றப்பட்டிருந்த கோட்டை ஜனாதிபதி மாளிகையின் மேல் தளம் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. போராட்டக்காரர்கள் மாளிகையை கைப்பற்றிய பின்னர் அங்கு ஏராளமானோர் பயணித்ததே இதற்கு காரணம் என கூறப்படுகின்றது. மேல்நோக்கி செல்லும் மரக்கட்டைகளினால் அமைக்கப்பட்டுள்ள ஒரு பகுதி உடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதிக்குள் நுழைய ஆர்ப்பாட்டக்காரர்களினாலேயே தடை விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த மாளிகையை ஆய்வு செய்த தொல்பொருள் திணைக்களம் பல தொல்பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். ஆர்ப்பாட்டக்காரர்களினால் கைப்பற்றப்பட்ட இந்த மாளிகை அதிகாரிகளிடம் கையளித்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். பதில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தற்போது தனது பதவி விலகல் கடிதத்தை சபாநாயகரிடம் சமர்ப்பித்துள்ள நிலையில் ஜனாதிபதி பதவி வெற்றிடமாகியது. அதனைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கே புதிதாக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். நிலையான அரசாங்கம் விரைவில் அமைக்கப்படாவிட்டால் நாடு மூடப்படலாம். நிலையான அரசாங்கம் விரைவில் அமைக்கப்படாவிட்டால் நாடு விரைவில் மூடப்படலாம் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தின் நியூஸ் நைட் நிகழ்ச்சிக்கு இக்கருத்தை அவர் கூறியுள்ளார். பதில் ஜனாதிபதி பதவியை உடன் துறக்கவும் ரணிலுக்கு அழுத்தம். பிரதமர் மற்றும் பதில் ஜனாதிபதி பதவியிலிருந்து ரணில் விக்ரமசிங்கே உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். பிரதமர் பதவிக்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் சஜித் பிரேமதாசாவை நியமிக்க தீர்மானம். சபாநாயகர் மஹிந்த ஜாபாபேவத்தின தலைமையில் அரசியல் கட்சித் தலைவர்களின் சிறப்பு கூட்டம் ஒன்று இன்று முற்பகல் ஆரம்பமானது. இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற அலுவல் குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர். பிரதமர் பதவிக்கான வேட்பு மனுக்கள் தொடர்பான அரசியல் கட்சித் தலைவர்கள் எட்டியுள்ள ஒருமித்த கருத்து குறித்து இதன்போது விவாதிக்கப்பட்டது. அத்துடன் புதிய பிரதமராக நியமிக்கப்பட உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் குறித்து இறுதி முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பிரதமர் பதவிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவை நியமிக்க தீர்மானித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞான அக்கா குறித்து கொடுத்த நேரத்தில் கோட்டாவின் ராஜினாமா சொல்லும் செய்தி. அது ஞான அக்கா குறித்து கொடுத்த நேரம். அந்த நேரத்தில் அறிவித்தால்தான் அது முட்டுக்கட்சிக்கு சாதகமாக அமைந்து மீண்டும் ஒரு தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற கிரகங்கள் கை கொடுக்கும் என்று கூறிய அறிவுரையின்படியே அறிவித்தார்கள். கடந்த புதன்கிழமை அவர்களுக்கு கிடைத்த சுபநேரத்தை விட இன்றைய சுபநேரம்தான் அவர்களுக்கு மிகவும் உகந்ததாக அமைந்ததாம். அதுதான் மாலத்தீவிலிருந்து அறிவிக்காமல் சிங்கப்பூரிலிருந்து அறிவிக்க வைத்துள்ளார்கள். இனி என்ன, நாமல் ராஜபக்சாவை தேசிய தலைவராக அடையாளப்படுத்தும் முயற்சிகள் நடக்கும். இளைஞர் ஜோதிகள் அதில் ஏமாந்து போய் எதிர்காலத்தை தொலைத்து விடாதீர்கள் என்ற செய்திகளும் வெளியாகியுள்ளன. கொழும்பு நிர்வாக மாவட்டத்தில் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கு உதவுவது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இலங்கைக்கு பொருளாதார ஆதரவை வழங்குவதன் மூலம் நாட்டை ஸ்திரப்படுத்த எதிர்பார்ப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது.
இலங்கைக்கு பொருளாதார ஆதரவை வழங்குவதாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கலந்துரையாடல் திட்டத்தை விரைவில் தொடங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் செய்தி தொடர்பாளர் டுவிட்டரில் பதிவொன்றை பதிவிட்டு இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். எனினும் இலங்கையில் நிலவும் அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூக குழப்பங்கள் ஓரளவுக்கு தணியும் வரை இலங்கையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அந்த சர்வதேச நாணய நிதியம் மேலும் தெரிவித்துள்ளது. ராஜபக்சாக்கள் விரட்டப்பட்ட மகிழ்ச்சியில் சிங்கள மக்கள் பாற்சோறு வழங்கி கொண்டாடுகின்றார்கள். ஜனாதிபதியை வெளியேற்றுவதற்காக மாத்திரம் இந்த போராட்டம் நடத்தப்படவில்லை என்ற குமார திசாநாயக்க. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை வெளியேற்றுவதற்காக மாத்திரம் இந்த போராட்டம் நடத்தப்படவில்லை என்று கூறியுள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க, அத்துடன் இடைக்கால அரசாங்கத்தின் கீழ் நாட்டை விரைவில் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்ற வேண்டும், தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்து வரும் செய்தி தகவல்களோடு உங்களை சந்திப்போம். நன்றி.